வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே, நான் உங்கள் கவிதா கணேஷ். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, அன்பு சகோதரியின் வீடு புதுமனை புகுவிழா தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வீட்டோட ஃப்ரெண்டு பாருங்க. இதில் ஆரஞ்சு கலர் சாரி கட்டிட்டு போகிறது தான் எங்களோட அன்பு அக்கா. இவர்கள் வீடு தான் பால் காய்ப்பு. சைடில் கார் பார்க் பண்ணுற மாதிரி விட்டுருக்காங்க. ஃப்ரெண்டில் கடை கட்டி விட்டுருக்காங்க. பின்னாடி வீடு சூப்பராக கட்டியிருக்காங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது சமையலறை. ரொம்பவே காற்றோட்டமாக அழகாக இருக்குது. நல்லா அழகாக கட்டியிருக்காங்க. கபோர்ட் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பாருங்கள். அப்புறம் பின்னாடி கிச்சனுக்கு எப்போவுமே பின் வாசல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம சமைக்கும்போது அந்த கதவு திறந்து போட்டு சமைச்சா நல்லாயிருக்கணும். அந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. இது பின்னாடி கொஞ்சம் ஒரு முடுக்கு மாதிரி இருக்குது. இது ஒரு பெட்ரூம், நல்லாயிருக்கு. எல்லா ரூம்லேயும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது பெட்ரூம், அது சூப்பராக இருக்குது. அதில் உள்ள டாய்லெட் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா மாடிக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் மாடி. சூப்பராக அழகாக காற்றோட்டமான ஒரு சிட் அவுட் போட்டிருக்காங்க. நல்ல அழகான மரங்கள் சூழ்ந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து இப்போ பாருங்கள் உள்ள பெரிய ஹால். இது மாடியில் பூஜை அறை கபோர்டு ஒர்க் மூலம் ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. சிம்பிளாக அழகான ஒரு பூஜை அறை ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடி கிச்சன் தான். மாடியில் ஒரு கிச்சன் செட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கும் பின் வாசல் வச்சு அதுக்கு ஒரு டோர் போட்டு அங்கே ஒரு வாஷ் பேஷன் வச்சு நல்லா காற்றோட்டமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கு சைடில் வந்தீங்கன்னா ஒரு அழகான சின்ன ஸ்டோர் ரூம், அது கீழேயுமே அது மாதிரி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், கண்டிப்பாக கிச்சனுக்கு ஸ்டோர் ரூம்ங்கிறது ரொம்ப அவசியம். ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது மாடியில் உள்ள ஒரு பெட்ரூம் தான். ரொம்ப அழகாக இருக்குது. இதில் நிற்கிறவங்க எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் மாடியில் நின்றோம்.